விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுகன் என்பவரது மகள் தரணி. சென்னை கே சாலையில் உள்ள நர்சிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். தற்போது தரணி விடுமுறையில் வீட்டிற்கு வந்திருந்தார். இவரும் மதுரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த வரதராஜ் என்பவரது மகன் கணேசனும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் தரணி பேசாமல் தவித்ததோடு திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்ததாக தெரிகிறது. இதனால் கணேசன் ஆத்திரத்தில் இருந்து வந்தார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு ராதாபுரம் கிராமத்திற்கு கணேசன் வந்துள்ளார். அப்போது தரணி வீட்டிற்கு வெளியே இருந்த கழிவறைக்கு சென்றுவிட்டு திரும்பினார். அங்கு மறைந்து நின்று கொண்டிருந்த கணேசன் தரணியை வழிமறித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தினார். ஆனால் இதற்கு தரணி மறுத்ததால் கணேசன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தரணியின் கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பலத்த காயமடைந்த தரணி இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து விக்கிரவாண்டி போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தரணி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவத்தில் துரிதமாக செயல்பட்ட விக்கிரவாண்டி போலீசார் கொலையாளி கணேசனை கைது செய்தனர். அதில் புதுச்சேரியில் காவலரை வெட்டிய வழக்கு உள்ளிட்ட பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகள் கணேசன் மீது உள்ளது தெரிய வந்தது. தான் ரவுடியையா காதலித்தோம் என விரக்தி அடைந்த தரணி அதனால்தான் காதலை முறித்து கொண்டு திருமணத்திற்கு மறுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் ஆத்திரத்தில் தரணியை கணேசன் கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. நினச்சு உயிரிய